மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்லே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எப்போவுமே செய்கிற நல்ல விஷயங்களை, அதோட நன்மைகளை பிறர் எடுத்து சொன்னால் அதோடைய சக்தி இன்னும் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம செய்கிற விஷயங்களுடைய நன்மைகளை எடுத்து சொல்கிறவங்க பத்திரிகை நண்பர்களாக அமையும் போது அதோடைய சக்தி மேலும் அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியின் நன்மைகளை எடுத்து சொல்கிறவங்க பத்திரிகை நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அதன் சக்தி மேலும் மேலும் அதிகரிக்குது. அந்த வகையில் நம்ம நாட்டு பத்திரிகைகள் மட்டும் இல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரியான வெளிநாட்டு பத்திரிகைகளும் நம்ம நிகழ்ச்சியின் நன்மைகளை வெகுவாக பாராட்டியிருக்காங்க. இது இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு இன்னும் எளிய முறையில் எடுத்து சொல்லணுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுதலாகவே அமைஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம் ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் கேள்வி என்னென்னா, குழந்தைகள் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப, ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம குழந்தைகளை வளர்க்குறது. அது ரொம்ப ஆசையாக எல்லாருமே செய்யக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது. இப்போ மாடர்ன் சொசைட்டியில் வந்து பேர்களை வந்து வித்தியாசமாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக விதவிதமாக வைக்கிறோம். அதுக்கு அர்த்தங்கள் இருக்கா, அந்த நாமகரணங்களுக்கு ஏதாவது சக்திகள் இருக்கா, அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. ஆனால் முந்தைய காலத்தில் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு குல வழியாக வந்த ஒரு பெயர்களை வந்து மறுபடியும் சூட்டுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. இது வந்து இந்த மாற்றங்கள் பற்றி சொல்லுங்கள் முதல்ல. அதே மாதிரி இதுக்கான மகத்துவங்கள், முக்கியத்துவங்கள், இன்றைக்கி நம்ம எதை பின்பற்றினா நமக்கு இன்னும் பலனுள்ளதாக அமையுங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. பொதுவாக உங்களுடைய கேள்வியில் நீங்கள் கேட்ட மாதிரி, கடந்த காலங்களில் அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெயர் வந்து குடும்ப பெயர், அதாவது ஒன்று குலதெய்வத்துடைய பெயர் வர்ற மாதிரி வச்சுக்குவாங்க. குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் இந்த மாதிரி குலதெய்வத்துடைய பெயர் வர்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. அல்லது அப்பாவுடைய தாத்தாவுடைய பெயரை வந்து நம்ம எந்த நேரம் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பெயரை வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க. தன்னுடைய பேரனுக்கு வச்சுக்கிறது, தன்னுடைய பையனுக்கு வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை பழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மாடர்ன்கிற பேரில் வந்து, அதாவது இந்த மாதிரியான பெயர்கள் இல்லாமல் ஃபேஷனாக சில ஸ்டைலான பேர் வர்ற மாதிரி, இல்லை அம்மாவோட பேரில் ஒரு எழுத்து, அப்பாவோட பேரில் ஒரு எழுத்து, அது மாதிரிலாம் எழுத்து தவறு கிடையாதுங்க. அம்மாவுடைய பெயரோ, அப்பாவுடைய பெயரோ, அல்லது இஷ்ட தெய்வத்துடைய பெயரோ, அல்லது குலதெய்வத்துடைய பெயரோ, அல்லது நீங்கள் இப்போ ஜனனமான ஊர், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர் அப்படிங்கிறத விட அந்த குழந்தை ஜனனமான ஊர் அல்லது மாவட்டம் சம்மந்தப்பட்ட அந்த கிராமத்தினுடைய அந்த அந்த பையனுடைய முதலெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெயரில் வந்து பழக்கமாக வச்சுக்கிறது நல்ல பழக்கமாக தான் இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாகவே. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுகிரகத்தோடு
குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்யமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 624. அலைபேசி எண்கள் 9940433377, 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91-99529-9118. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க தொடர்பு கொள்ள +94-112-44-8303. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ஆனால் இதில் வந்து இந்த குலதெய்வத்துடைய பெயர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஊருடைய பெயர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா போன்ற இந்த மாதிரியான உங்களுக்கு பிடித்தமான நபர்களுடைய பெரியவங்களுடைய பெயரை வந்து வச்சுக்கிறா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கள் வைக்கக்கூடிய இடம் வந்து குலதெய்வத்து கோயிலில் வைக்கிறது தான் சரியான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து அவங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி, ஜனனகால நேரப்படி எந்த மாதிரியான லாபங்களையும் யோகங்களையும் இந்த லோகத்தில் வாங்கியிருக்காங்களோ அந்த லாபங்களையும் யோகங்களையும் ஆயுள் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களிலிருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதிகள் நிறைந்த அற்புதமான ஒரு தெய்வம் குலதெய்வம். இந்த குலதெய்வத்தினுடைய இடத்துல, குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த சன்னதியில் வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த பெயராக இருந்தாலும், சில பேர் கேட்பாங்க எண்கணிதப்படி இந்த பெயர் சரியான பெயரா, இப்படி சரியான பெயர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த பெயரை மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐயப்பாடுகள், நிறைய அதாவது கேள்விகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எதனால் கேள்விகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தோல்விகள் அதிகமாகும் பொழுது கேள்விகள் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். இதை செஞ்சால் நல்லது நடக்குமா, இல்லை அது பண்ணால் நல்லது நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். நீங்கள் எது பண்ணினாலும் ஆரம்பத்தில் வைக்கக்கூடிய அந்த பெயர் வந்து குலதெய்வத்து கோயிலில் வச்சு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிகாரத்தையும் உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய யோகங்களையும் உங்களுக்கே வாரி வழங்கக்கூடிய பெருவாரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். உதாரணமாக அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்து சன்னதியில் ஒரு குழந்தை பிறந்து 3 மாதம் ஆச்சு அப்படின்னு வைங்களேன், அதாவது 90 நாட்களுக்குள்ளாக அதுக்கு பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குதுங்க. சாஸ்திர ரீதியாகவே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை ஜனனமான 90 நாட்களுக்குள்ளாக பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை கூட ஒரு விழாவாக செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த விழா வந்து குலதெய்வத்து கோயிலில், அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குலதெய்வத்து கோயிலில் குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புஷ்பம் நிறைய வாங்கி போட்டு அந்த குலதெய்வத்து கோயிலில் நந்தா தீபம் அப்படிங்கிற ஒரு தீபம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த நந்தா தீபத்துக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த நந்தா தீபத்துக்கு தூண்டிவிட்டு நந்தா தீபத்தை எரிய வச்சு இந்த சாமிக்கு வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து புஷ்பம் அல்லது வேறு இளநீர் பூஜை அல்லது எண்ணெய்க்காப்பு பூஜை இந்த மாதிரி ஏதாவது காலை நேர அபிஷேக பூஜை பண்ணிட்டு அந்த குழந்தைய குலதெய்வத்துக்கு முன்னாடி படுக்க வச்சு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரை வந்து அந்த குழந்தையுடைய தாத்தா கொள்ளு தாத்தாவை வந்து சொல்ல சொல்லணும். அப்போ அந்த கொள்ளு தாத்தா சொல்லுவார், அதாவது வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க, ஒரு வாழ்க்கையில் வந்து 70 வருஷம் 80 வருஷம் ஒரு பெரியவர் இருந்தார் அப்படின்னா, இந்த 70-80 வருஷத்துக்குள்ள எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகளை சந்திச்சு தான் இருந்திருப்பார் அவர். சாதனை பண்ணாரோ இல்லையோ நீங்கள் அது நினச்சிக்க வேண்டாங்க, ஒவ்வொருவருமே சாதனை பண்ண முடியாது. 99 பேர் தோற்று போனால் தான் ஒருவர் சாதனை பண்ண முடியும்.
99 பேருமே ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஒருவர் சாதனை பண்ணதை ஏற்றுக்க முடியாதுங்க. அப்போது உங்களுடைய தாத்தா வந்து சாதனை பண்ணினாரா இல்லையோ, ஆனால் உங்களை ஏன்றெடுக்கிறதுக்கு இவ்வளவு சோதனைகளை சந்திச்சிருப்பார் இல்லையா, அந்த மகானுடைய அந்த புண்ணியவானுடைய வாயால் உங்களுடைய பெயரை சொல்ல சொல்லி அந்த சொன்னதுக்கப்புறம் அந்த பெயரை வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அல்லது குருக்கள் அல்லது பூசாரி அல்லது பண்டாரம் அவங்க வாயால் சொல்ல வச்சு, எதற்காக அந்த பூசாரி வாயில் அந்த குருக்கள் வாயில் உங்களுடைய பெயரை சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பூசாரி வாயால் சொல்லும் பொழுது தான் குலதெய்வத்துடைய காதில் வந்து உங்களுடைய பெயரை சொன்ன மாதிரி கணக்காகுதுங்க. குலதெய்வமாகிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தினுடைய காதில் வந்து உங்களுடைய பெயரை முத முதன் ஓதும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளுக்கும் அந்த பெயரினுடைய தாக்கம் போய் சேர்ந்துருதுங்க. அப்போது இந்த குழந்தை ஜனனமாகும் பொழுது இந்த குழந்தைக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, இந்த குழந்தைக்காக விதிக்கப்பட்ட ஆயுள், இந்த குழந்தைக்காக விதிக்கப்பட்ட மனைவி, இந்த குழந்தைக்காக விதிக்கப்பட்ட கல்வி, இந்த குழந்தைக்காக விதிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு, இந்த குழந்தைக்காக விதிக்கப்பட்ட ஆயுள், இந்த குழந்தைக்காக விதிக்கப்பட்ட அடுத்த ஜென்மம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை வாங்கி வழங்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, உங்களை சுற்றியுள்ள அதாவது ஏரேல் உலகத்தில் உள்ள 33 கோடி தேவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது, தன்னை சுற்றியுள்ள அதிர்ஷ்ட தேவதைகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலாக 5 பஞ்சபூதங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உங்களுடைய பெயரை முத முதல்ல ஒழிக்கும் பொழுது எங்கே குலதெய்வத்து கோயிலிருந்து ஒழிக்கும் பொழுது இந்த 5 பஞ்சபூதங்களும் நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்மைகளை உங்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க அப்பவே. அப்போ இப்படியெல்லாம் கலந்து இந்த மாதிரியான முறைகளில் பூஜை முறைகளை பின்பற்றி குலதெய்வத்து கோயிலில் பெயர் வைக்கும் பொழுது அந்த பெயர் ஆகாத நம்பராக இருந்தால் கூட உங்களை வந்து நல்ல நண்பனாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியத்தை கொடுத்துருதுங்க குலதெய்வம். உங்களுடைய குலதெய்வம் காட்டுப்பகுதியில் இருந்தாலும் சரி, மேட்டுப்பகுதியில் இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தை மதித்து இந்த 90 நாளில் வைக்கக்கூடிய இந்த பெயர் அடுத்து அதாவது 12-11 மாதத்துக்குள்ளாக எடுக்க வேண்டிய முதல் முடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியான வகையில் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பங்களிலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் கைரேகை எண். மனோதிடத்தையும் வாரி வழங்கும் ஒரே மாத இதழ் அருள் ராஜயோகம். அருள் ராஜயோகம் மாத இதழ் உங்கள் வீடு தேடி வர தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944-3137, 9677-2761129. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும், மன்றாடி பிரார்த்தனை பண்ணுங்கள் நமக்கு நல்லது நடக்கும், இல்லை அழுத புள்ள தான் பால் குடிக்கும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நீங்கள் தத்துவமாக கேட்டிருக்கலாம். இத்தனை தத்துவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பக்குவமாக பயன்படணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா பெயர் வைக்கும் பொழுது உங்களுடைய பெயர் வந்து உங்கள் ஜாதகத்தில் பெருமை இருந்துகிட்டு இருக்கலாம், செல்வம் வந்துகிட்டு இருக்கலாம், யோகம் வந்துகிட்டு இருக்கலாங்க. அத்தனை யோகங்களும் உங்களுக்கு பிரபல்யமாக நடக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும், அதுக்கு சரியான பெயர் அமையணும். அப்போ அந்த சரியான பெயர் உங்களுடைய சக்திக்கோ சித்திக்கோ புத்திக்கோ எட்டாத ஒரு பெயரை வந்து நிச்சயமாக குலதெய்வம் கொடுத்துருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, இப்போ அப்பாவுடைய பேர் வந்து நமக்கு எதுவுமே புரியாத பேர், அதாவது சரியில்லாத ஃபேஷன் இல்லாத ஒரு பழைய காலத்து பேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சால் கூட அந்த பேர் வந்து உங்களுடைய காலத்தில் சுருக்கி சாதாரணமாக அதாவது சுருக்கமாக கூட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அம்சமான பேர் வர்ற மாதிரி அமைஞ்சிருங்க. அந்த அமைப்பை வந்து உங்களுடைய 3 மாதத்துலேயே யார் கொடுக்குறாங்க அப்படின்னா குலதெய்வம் கொடுக்குதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தெய்வ சன்னதிகளில் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு வைக்கப்படுகிற எந்த ஒரு பேருமே மிகப்பெரிய வல்லமையும் மிகப்பெரிய சக்தியையும் மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஏக்கமான வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்தில் பண்ணக்கூடிய பூஜைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸ்ரீ ராமபிரானுடைய பெயரை வந்து நெல் மணியில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நெல் மணியில் ஸ்ரீ ராமச்சந்திரான் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அந்த நெல் மணி புழுங்கல் அரிசியை அதாவது வெந்த சோறா ஆயிடுச்சுங்களாம் அந்த ராமச்சந்திரான அந்த எழுத்து எழுத முடிகிறதுக்குள்ளேயே. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா
தீர்க்க தரிசியாகவும் அதாவது வாழும் தெய்வமாகவும் வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான தெய்வீக அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஞானிகளும் வேத விற்பனைகளும் சொன்னால் கூட என்னுடைய அனுபவத்தில் நான் சேர்ந்துக்கிட்டது அந்த எழுத்து எழுதப்படக்கூடிய இடம் வந்து முக்கியமான தெய்வ சன்னதி அப்படிங்கிறது. அப்போ அந்த தெய்வ சன்னதியில் எழுதும் பொழுது 50 வயசில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளை அந்த இடத்துலேயே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிகுறி உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதனால தான் குலதெய்வத்து கோயிலில் வந்து உங்களுடைய பெயரை வந்து முதல் முதல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் மிகப்பெரிய வலியுறுத்தி சொல்லியிருக்குது. உங்களுடைய பெயர் எவ்வளவு நீளமா இருந்தாலும் சரி, சுருக்கமாக எத்தனை பேருக்கு பெயர் வச்சிருக்காங்க, ஆனால் அத்தனை பேருமே பள்ளிக்கூடத்தில் வாசிக்கலாம், ஆனால் அவங்க வளர்ந்து பெருசாகி ஒரு தொழில் பண்ணும் பொழுதோ அல்லது பிரபலியம் ஆகும் பொழுது வந்து பார்த்துங்க, அந்த முதல் 3 எழுத்தோ அல்லது கடைசி எழுத்தோ சேர்ந்து இன்சியலும் பெயர் மட்டும் சேர்ந்து சுருக்கமான வகையில் கூப்பிடுவாங்க, முழு பேர் கூப்பிட மாட்டாங்க. சுருக்கமான பெயர் யாருக்கு வரும் அப்படின்னா பிரபலியம் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். அந்த பிரபலியம் வரும்பொழுது தானாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச அந்த ஃபேஷன் அந்த டிசைன் அந்த நீங்கள் ஸ்டைலாக எழுத்து கேட்குறீங்க இல்லையா தானாக வந்துடும். அந்த பிரபலியம் வந்ததுக்கப்புறம் எந்த எழுத்தில் உங்களுக்கு பட்ட பேர் வந்ததோ அந்த எழுத்தை நீங்கள் கூட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி உண்டான யதார்த்தமான லக்கியான நம்பர் நிச்சயமாக வந்திருக்கும். இதுதான் உண்மை. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்பொழுது சாதாரண ஒரு பேருந்தில் டிக்கெட் வாங்கி பாருங்கள், இந்த பேர் வைக்க போகிறோம் அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் போகும் பொழுது ஒரு சாதாரண பேருந்தில் டிக்கெட் வாங்கினா கூட அந்த டிக்கெட்டில் வரக்கூடிய நம்பரை கூட்டி பாருங்கள். மொத்த நம்பரையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி உண்டான அதாவது இந்த மொத்த நம்பரும் கூட்டி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்த நம்பர் கண்டிப்பாக அந்த ராசியான நம்பர் அது வந்திருக்கும். இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும், ஜோசியரை பார்க்கணும், இதுக்கு மெனக்கெட்டு நீங்கள் அலையணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த குலதெய்வத்துக்கு மட்டும் அவ்வளோ ஒரு அற்புத சக்தி இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குலதெய்வத்தை நினச்சிக்கிறது இல்லை, அதாவது எல்லா தெய்வங்களையும் மதிக்கணும், வழிபாடு வச்சுக்கணும், பூஜை பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும் அப்படிங்கிற விதி இருந்தால் கூட குலதெய்வம் இல்லாமல் மற்ற எந்த ஒரு சக்தியும் உங்களுக்கு இல்லாத நன்மையும் கொடுத்து விட முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குலதெய்வத்தில் வைக்கக்கூடிய பேர் வந்து இவ்வளவு வல்லமைகளும் இவ்வளவு பெரிய சக்திகளும் சினிமா படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா. தேவையில்லாத ஒரு பேரை உபயோகப்படுத்தும் பொழுதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம கையாளும் பொழுதோ என்ன பண்ணுவாங்க, சினிமா படத்தில் காட்டுவாங்க, ஆடிக்கிட்டு இருக்கிற மரம் அப்படியே நிற்கிற மாதிரி, ஓடிக்கிட்டு இருக்கிற நதி அப்படியே நிற்கிற மாதிரி, கடல் அலைகள் வந்து அப்படி நிற்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கணம் நிசப்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு இந்த குலதெய்வத்து கோயிலில் உங்களுடைய பெயர் வந்து ஓங்காரமாக ரீங்காரம் எடுக்கும்பொழுது இருந்துகிட்டு இருக்குது. அந்த ரீங்காரம் வந்து உங்களுக்கு வேணால் சுற்றி உள்ளவங்களுக்கு தான் கேட்குது, மற்றவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கலாம், ஆனால் அந்த ரீங்கார அந்த எழுத்து அந்த ஒளி வடிவம் வந்து 33 கோடி தேவர்களுக்கும் அதிர்ஷ்ட தேவதைகளுக்கும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய எந்த ஒரு இல்லத்துக்கும் மகாலட்சுமியுடைய வாசம் முக்கியமாக தேவைப்படுதுங்க. அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்துக்கு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு முழு முதற் கடவுளாக குலதெய்வம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் குலதெய்வத்து கோயிலில் முதல் முதல்ல பேர் வச்சு பாருங்கள். அந்த பேர் வந்து நிச்சயமாக பரிணமிக்கக்கூடிய பிரபலியமாகக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரபலியம் எந்த அளவுக்கு, அந்த பிரபலியம் எந்த வயசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜாதகம். 5 வயசுலேயே பிரபலியமா, 50 வயசு வந்தால் தான் பிரபலியமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அனுமானமாக இல்லாமல் வெகுமானமாக இல்லாமல் நிச்சயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா, முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா, கன்னியரே உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா, மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா, மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா, நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும் உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி, நல்லாசி பெருகும் நவமி, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி, பிணிகளை வெல்லும் பிரதமை, சலனம் தரும் சந்திராஷ்டமம், பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை, பீடைகள் அகற்றும் பிரதோஷம், சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி, சகோதர பகை நீக்கும் சப்தமி, ஏற்றம் தரும் ஏகாதசி ஆகிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம்.
வீண் கவலை ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வம்ச விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வம்ச விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற அம்ச யோகம் பொருந்திய வம்ச விருட்சம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. ஐயா, நீங்க குலதெய்வம் பேர் வைக்கிறதுக்கான முக்கியத்துவத்தையும் சொன்னீங்க, அதை குலதெய்வம் கோயில்ல தான் வைக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு மகத்துவத்தையும் சொல்லி விளக்கியிருக்கீங்க. இப்போ வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த குலதெய்வம் பத்தி இவ்வளவு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் சில பேருக்கு வந்து குலதெய்வம் எந்த தெய்வம்னே தெரியாம நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இல்லை, ஒரு அப்பா வீட்டு சைடு இருக்கிற குலதெய்வம் தெரியும், அம்மா வீட்டு சைடு இருக்கிறது தெரியாது, இந்த மாதிரிலாம். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யறது? குலதெய்வம் அதாவது அம்மாவுடைய அம்மா வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வமோ அல்லது அப்பாவுடைய வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வமோ நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது பலன் கிடைக்குது. இரண்டு குலதெய்வமே நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இஷ்ட தெய்வமாக கும்பிடுவாங்க இல்லைங்களா? அதாவது எந்த ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து 12 வருடங்களாக ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிறாங்களோ அந்த தெய்வத்துக்கு உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை கிடைச்சிருந்துங்க. அப்போ தொடர்ந்து 12 வருடங்களாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அதுவே குலதெய்வமாக உங்களுக்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தெய்வத்தை கும்பிடும் பொழுது என்னுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வம் என்னுடைய கோரிக்கையை என்னுடைய பிரார்த்தனையை ஏற்று எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பாக்கியங்களை இந்த உலகத்தில் எனக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கணும். அப்போ குலதெய்வத்துக்கு பேர் இல்லாமல் இருக்கும் இல்லையா? குலதெய்வமே உங்களுக்கு தெரியல அப்படிங்கும் பொழுது அந்த குலதெய்வத்துடைய பேர் உங்களுக்கு தெரியாது. ஆனால் குலதெய்வத்துக்கு மட்டும் பேர் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கும்பிட்டாலே போதும். குலதெய்வம் அல்லது குலசாமின்னு சொல்லுவாங்க, அல்லது வம்சாவளி தெய்வம். வம்சாவளி தெய்வமாக என்னுடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் எனக்கு நல்லது பண்ணணும் சாமி. என்ன, உங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்போ அருகதையோ எனக்கு இல்லாமல் இருக்கிறது என்னோட தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு நீங்கள் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை இந்த உலகத்தில் இந்த லோகத்தில் எனக்கு கிடைக்க வைக்கணும் சாமி அப்படின்னு குலதெய்வம் சொல்லி கும்பிட்டாலே போதுங்க, இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த குலதெய்வத்தை பற்றியான விரிவுகளும் இந்த குலதெய்வத்தை பற்றியான விளக்கங்களும் இந்த குலதெய்வ பூஜை முறைகளும் சரியான வகையில் செய்ய முடியாமல் இருந்தால் கூட நம்ம நிகழ்ச்சியில் அந்த வம்ச விருட்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து குலதெய்வம் இந்த லோகத்தில் ஏழு உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதனுடைய நன்மைகளும் அதனுடைய தாத்பரியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வம்ச விருட்சத்தில் அடங்கியிருந்துங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, குலதெய்வத்துக்குள்ளே நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரியில்லைங்கிற மாதிரி நம்ம பேச்சுகள் வரும். குலதெய்வத்து கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறாங்க, ஆனால் தடங்கள் வருது. குலதெய்வத்து கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறோம், அது பூஜை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் வந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் போகும்போது தடங்கள் வந்தது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன் ஏதாவது நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க, அல்லது உங்களுடைய வம்சாவளியில் செய்ய வேண்டிய மூதாதையர்கள் வந்து செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமையோ அல்லது ஏதாவது ஒரு பூஜை முறைகளை வந்து செய்ய முடியாமல் தவிர்த்து விட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான தடங்கல்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்கள் வம்சத்தில் உள்ள பெரியவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த குலதெய்வத்தில் வந்து எந்த மாதிரி, அதாவது தொடர்ந்து 12 வருஷங்களாக அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது தொடர்ந்து 12 வருஷமாக அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை சரியாக செய்யாமல் இருந்தாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னா ஒன்று கூடி பெரியவங்க முன்னாடி உட்கார்ந்து அதுக்கு ஒரு முடிவெடுத்து அந்த கோயிலுக்கு உண்டான திருப்பணிகளை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வம்சம் முழுவதுமே நல்ல முறையில் இருக்கக்கூடிய தாத்பரியம் இருந்ததாக அமைஞ்சிருதுங்க. அதனால் குலதெய்வத்தை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. குலதெய்வம் தெரியல அப்படின்னு இருந்தால் கூட எந்த தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இல்லைன்னா கூட உங்களுடைய வழியில் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்கள் வழியிலே வந்து குலதெய்வம் தெரியாமல் இருந்து தொடர்ந்து ஒரு தெய்வத்தை 12 வருஷங்களாக வழிபாடு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த தெய்வ சன்னதியில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி
அதாவது எந்த தெய்வத்தை 12 வருடங்களாக வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வ சன்னதியில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாத்பரியமான நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை தெரிஞ்சுக்கலாம். எந்த பேர் வைக்கிறா இருந்தாலும் பேர் வைக்கும்போது அப்படி தான், குலதெய்வத்து சன்னதியில் வைக்கக்கூடிய பேர் உண்மையாலுமே பேர் விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பேர் வந்து மற்றவர்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் முக்கியமாக உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யப்படுகிற ஊதியத்தில் உத்தியோகத்திலிருந்து வரக்கூடிய ஊதியம் முக்கியமாக உங்கள் குடும்பத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பக்குவத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்ப நாட்களிலேயே அம்சங்கள் நிறைந்த இந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கும்பிட்டாலும் குலதெய்வம் ஏற்றுக்குங்க. நீங்கள் சில கடவுளை வந்து நேராக நின்று கும்பிடு, சில கடவுளை வந்து சாய்வாக நின்று வழிபாடு வச்சுக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குங்க. இந்த குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி நின்று கும்பிட்டாலும் கண்டிப்பாக ஏற்றுக்கும். குலதெய்வத்துடைய விதி என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து புகைப்படம் எடுக்கக்கூடாதுங்கிற விதியை மட்டும்தான் வச்சுருக்குது. இந்த விதிக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்பட இருந்தீங்கன்னா போதும், ஒரு சில தெய்வங்களை புகைப்படம் எடுத்துக்கலாங்க. ஆனால் பெரும்பாலும் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வச்சுருக்குது. அப்போ அந்த புகைப்படம் எடுக்காமல் இருக்கக்கூடிய விதிகளை மட்டும் நீங்கள் சரியான வகையில் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். பொதுவாகவே வந்து குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் காட்டுப்பகுதியில் இருந்துகிட்டு இருக்கும். காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையும் மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய அசரீரியும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்கூட பார்த்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தை வழிபட்டு நமஸ்காரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நிகழ்ச்சியுடைய உண்மையான கருத்து. குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப விளங்குற அளவுக்கு சொன்னீங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபட்டால் நிறைய நன்மைகள் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறதையும் விளக்கி சொன்னீங்க. இதனால் நிறைய பேர் பலனடைவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குலதெய்வம் தெரியலன்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா, அதை நினச்சி பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாங்கிற யாரும் அதிகமாக சொல்லாத ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கூடவே வம்சவிருட்சத்தில் குலதெய்வத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இவ்வளோ முக்கியமான குலதெய்வத்துக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வம்சவிருட்சத்தை நீங்கள் அமைச்சிருக்கீங்கிறப்போ அது வந்து எந்த மாதிரியான எவ்வளவு நன்மைகளை வந்து நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளங்கிக்க முடியுது இந்த நிகழ்ச்சி மூலமாக. இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பண்ணா பிளாசா ஆர்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. அலைபேசி எண்கள் 9944-3137, 9677-2761129, 9952-9111118, 9840-600068, தொலைபேசி எண் 0442484917. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 116M பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இண்டியா 50470, கோலாலம்பூர் மலேசியா, மொபைல் +91 99529 9118, 011-2628-0045. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 174-5/1 மெசஞ்சர் ஸ்ட்ரீட், கொழும்பு, ஸ்ரீலங்கா 12. கான்டாக்ட் +94-112-44-8303. இமெயில் srjgem@gmail.com. info@drkramsrj.com. web www.srjgemsastronumero.com. www.drkramsrj.com.